எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆறுபாலா பேசுகிறேன். மேலே நீலித நல்லூர். இந்த ஊரில் வந்து 1969 அண்ணாதுரை அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது கல்வி தந்தை மூகேத்தேவர் அவர்களால் முயற்சியால் நிறுவப்பட்ட ஒரு 3 கல்லூரிகள் உண்டு. அந்த 3 கல்லூரிகளில் வந்து 2 கல்லூரிகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களும் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான பொருளாதாரத்தில் பின்தங்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கல்வியை அமைச்சிருக்காங்க. அதில் 2 காலேஜில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ 3வதா இப்போ அந்த சங்கரங்கோவில் தாலுகாவில் இருக்கிற மேலநிலை நல்லூரில் இந்த கல்லூரியில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ரமாதேவி, நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த வரலாறும் வந்து முக்குள்தர சமூகத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் எப்படி வந்தீங்க, இந்த காலேஜுக்குள்ளே எப்படி வந்தீங்க, இப்போ என்னவா நீங்கள் இதை வந்து கையில் எடுத்திருக்கீங்க, இதை நீங்கள் என்னவா பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத மொத்த விஷயமும் எங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலேஜ் எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது. பசுமன் முத்துராமலிங்க தேவருங்கிற பேரில் இருக்கிற இந்த காலேஜ் எதற்காக கட்டப்பட்டது, கல்வி அறிவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியும். அதனால் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்க நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். முதல்ல அந்த இடத்துல எல்லாத்துக்குமான ஒரு தமிழ் குடிகளுக்கான ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களுக்கான உருவாக்கப்பட்ட முத்துராமி தேவர் பேரில் உருவாக்கப்பட்ட முக்கியத்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி இது. இதை நீங்கள் ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து முழு ஆதாரத்தோடு நாங்கள் இது வெளியிட்டாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து இதன் மூலமாக ஒரே நல்ல ஒட்டுமொத்த முக்குள்தர சமூகம் சேர்ந்து ரோட்டில் இறங்கி போராடி இது கவன இருப்பு மாதிரி போராட்டம் பண்ணி முதலமைச்சர் அளவுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரே நல்ல எங்களால் தீர்வு கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் ரொம்ப மென்மையாக தேசியம் தெய்வீகத்தையும் கடைப்பிடிக்கிறதுனால அதனுடைய தன்மையோடு எப்படி சொல்லணுமோ அது உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அதை கேட்டு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறோம். நீங்கள் யார் என்னங்கிற வரலாறு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் நீங்கள் எப்படி வந்தீங்களோ நீங்கள் அப்படியே வெளியே போகிறது ரொம்ப நல்லது. அந்த பொன்னியாத்தேவருங்கிற பேரை நீங்கள் பயன்படுத்தி அந்த கல்லூரியை எப்படி ஆளுமை கொண்டு வந்து உங்களுக்கு சாதகமான ஆட்களை உள்ளே வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரியும். அந்த கல்லூரி என்கிறது முத்துராமலிங்க தேவர் பேருக்காக நாங்கள் போராடுறோங்கிறத தாண்டி அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் குழிகளுக்குமாக உருவாக்கப்பட்ட காலேஜ் அது. அதில் எங்கள் ஐயாவோட பேர் இருக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். முத்துராமலிங்க தேவர் எங்கள் ஐயாவோடைய நினைவாகவும் நாங்கள் அதை ரொம்ப நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா நாங்கள் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கதாகவே நாங்கள் அந்த கல்லூரிகளெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியத்தேவர் ஐயா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவே அந்த கல்லூரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. இந்த மீண்டும் நீங்கள் வந்து இது திரும்ப இந்த மக்களுக்கே நீங்கள் கொடுத்துறணும்ங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இருக்கும். இப்போ வந்து ட்விட்டரில் கூட ட்ரெண்ட் பண்ணோம். அது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து சப்போர்ட் கிடைச்சிது. அவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். இல்லைனா இது மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமாக நாங்கள் கையில் எடுக்க வேண்டியிருக்கும். பெரிய அளவில் வெடிக்கும். நீங்கள் எப்படி வந்தீங்களோ நீங்கள் அப்படியே வெளியே போகிறது ரொம்ப நல்லது. இது எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம்.